வந்து மகாதேசிகாய நமஹ. இப்போ இந்த குழந்தை விஷால் ஐயங்கார் சுவாமி ராமானுஜர் பத்தி சொல்ல போறாங்க. ரொம்ப இந்த குழந்தை ரெண்டு மூணு வருஷமாவே உபன்யாசம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். திருப்பாவச தசத்துல ரெண்டு வருஷத்துக்கு முன்னால செம்பூர் சன்னதியில அவ்வளோ அழகா மடத்திருந்த வெள்ளமா அப்படியே பிரவாகமா பேச ஆரம்பிச்சானா அப்படியே வார்த்தைகள்லாம் தானே வந்து அப்படியே கொட்டும் அந்த மாதிரி இந்த குழந்தை சொல்றான். அந்த குழந்தை சொல்றத எல்லாரும் கேட்டு நல்லா சிரவணம் பண்ணி அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். மேல மேல எல்லாரும் என்கரேஜ் பண்ணி இந்த குழந்தைய ஆசீர்வாதிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். எல்லாத்தையும் எல்லாரும் இருந்து கேட்கணும்னு பிரார்த்திக்கிறோம். சாஸ்திரமான வேதாவை நாம் தங்களின் சதார்த்தத்தை கையிலே விளங்க எல்லை
சகிக்க முடியாது ஆனா அவரோட ஆச்சாரியை
அப்படின்னு சொன்னாங்க.
முடிப்பார். இவர் வந்து காவேரிக்கரையிலிருந்து ஜியான் உள்ள பாடுறார். ஏதோ ஒரு காரியமாக சுவாமி அந்த பக்கம் எழுந்தவர்கள் இருப்பார். ஜியான் கூப்பிட்டது அவர் காலில் உழுந்தது. நிஜமான கோவிலுக்குள்ள இருக்கிற சுவாமிக்கரை அழைத்து அதை சொல்றதுக்கு நான் சொல்றேன். அவரோட சார் எடுத்து இந்த மண் பிரசாதத்தை வாங்கிட்டு கண்ணில் ஒத்திட்டு தலையில ஒத்திட்டு மகாபிரசாதம் கூறி அங்கேயிருந்து தோன்றிட்டார். திருப்பான் ஆழ்வார்
சொல்லி கொடுத்து சீரப்பட்டே இரு சுகமா இரு அப்படின்னு சொன்னார். சொல்லி கொண்டு உபதேசி கொண்டு வளர்கிறது.